செம்மரம் கடத்தியதாக கைது செய்யப்பட்டுள்ள 3 தமிழர்கள் தனிமை சிறையில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளது தொடர்பாக நமது செய்தியாளர் சரவணன் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். சரவணன், தமிழர்கள் 3 பேரும் எப்போது கைது செய்யப்பட்டனர், அவர்கள் தற்போது எங்கு அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்பது குறித்து சொல்லுங்க. சரணியா, இது பாக்ராப்பேட்டை, அதாவது ஆந்திர வனப்பகுதியில் உள்ள திருப்பதி அருகே உள்ள பாக்ராப்பேட்டை வனப்பகுதியில் உள்ள பகடல கொண்டா என்ற வனப்பகுதியில் வந்து 20 மேற்பட்டோர் வந்து செம்மரம் வெட்டுவதாக வந்து வடதுறையினருக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அந்த தகவலின் பேரில் இவங்க ரோந்து பணியில் ஈடுபட்டாங்க. அதில் 17 பேர் மேலே தப்பிச்சிட்டாங்க. இவங்க 3 பேரை மட்டும் கடந்த 30ஆம் தேதி பிடி விட்டுருக்காங்க. சரவணன், இந்த விவகாரம் தொடர்பாக வனத்துறையினர் சார்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? வனத்துறை அதிகாரி வந்து நேரடியாக கூறாமல், அவர்கள் உடல் மீது சின்ன சின்ன காயங்கள், அவங்கள பிடிக்க போகும்போது வந்து சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அவங்க ஒருத்தர் வந்து கீழே விழுந்துட்டாரு, விழுந்து அவருடைய கை எலும்பு முறிவிட்டிருக்கு. அதனால வந்து அவர்களை வந்து நீதிமன்றத்திலேயோ சிறைச்சாலையிலேயோ அடைக்கும் போது அதனுடைய கேள்விகள் எலும்புன்ற காரணத்தினால வந்து அவங்க தனி அறையில் அடைக்கப்பட்டு அவங்கள வந்து பாதுகாத்துக்கிட்டு வர்றாங்க. அவங்களுடைய காயங்கள் குணமாகும் வரை அவங்க வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போவதில்லை என்று கூறுகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சரவணன்.